என்னடா சவுண்ட் மட்டும் வருது ஆளக்கானல நாம தெருக்கூத்து பண்ண வந்தவன் எனக்கு தெரியும் நாம கூட வந்தவங்களுக்கும் பார்க்க வந்த இந்த மக்களுக்கும் தெரியுமா கேட்டேன். தெருக்கூத்த நம்ம மக்களோட சேர்ந்து பாப்போமா? சரி வா, அப்ப நம்ம கிளம்புவோம். தாகப்பட்டதாவது மக்களே, மனுஷன் பிறப்பு ஒரு சிறப்புங்க. அதுல மனுஷனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த படைப்பு தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். தெருக்கூத்த மக்களோட சேர்ந்து விளக்கமா விரிவா பாப்போமா? சரி வா, அப்ப நம்ம பாப்போம். என்ன கூட்டம் இந்த பஸ்ல? ஒரு மனுஷன் வரும்போதா காலேஜ் போன சொக்க அயன் பண்ணினா போட்டு வந்தோம், மொத்தத்தையும் கசைய கூடானுங்க. சோ தம்பி, எங்க காசு கொடுப்பா? ஏ பாராது, அங்கதான் வந்துச்சா இன்னும் ஒண்ணு வந்து என்னடா டேய், இது காசு காசு கேட்டுக்கிறாரு போயிட்டே இல்ல உங்களுக்கு. போச்சுலப்பா வரட்டா. சீ, என்னடா இது ஜூயோ, காலேஜுக்கு போகும்போதா பாருங்க, சின்ன காலேஜில் போய் பாப்போம் எப்படிதான் கேதுனே. என்ன சந்தோஷம். சரி, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அத பண்ணனா உனக்கு 30-30 மார்க் குறையாம போட்டு தரேன். பண்ணுவியா? பண்ணா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லடா தம்பி, நம்ம திருநங்கைகளை பத்தி குறிப்புகளோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி எனக்கு குறிப்பிட்டு கொடுத்தனா 30-30 மார்க் குறையாம கொடுப்பேன். பண்ணிடுவியா? என்ன திருநங்க பத்தியா? ஆமாடா, திருநங்க தாண்டா. ஐயா, இப்பதான் இந்த ரெண்டு கோழிகளையும் தப்பு வந்த இந்த கோல அந்த கோழிகளையே திரும்பி போகும்னு சொல்லிது. எனக்கு வந்து போதையா பாருங்க. சரி, நான் தான் போய் நடக்குதுன்னு பாக்குறேன், நான் பாக்கலாமா? சொல்லு புள்ள, எடுத்த பாத்தியான்னு கேக்குற. படிச்ச பையனா இருக்கிறான். ஆமா, போயிட்டு வரான், போயிட்டு வர்றான். நம்ம திருநங்கைகளை பத்தி புரிஞ்சுக்காம இப்படி தப்பா பேசுறானே. என்னென்ன கூத்து நடக்க போதுன்னு பாத்துட்டு அதுக்கு அடுத்து உன் கருத்தை சொல்லு. சரி பாப்போம். வந்தவுடைய எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எல்லா டீட்டிலும் கண்டிக்கிட்டு அந்த மிஸ்ட புழுறோம், 30 மார்க்கும் வாங்குறோம். வட்டம் எப்பதான் வந்து பார்ப்போம். அப்போ வட்டம் வட்டம் கேக்குறியாக்கா? சொல்லியக்கா,
எனக்குமே அழகழகே வந்துருச்சு புள்ள. நீதான் புள்ள மனுஷன் அண்ணே. சொல்லு புள்ள. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கனே. அடா ஐயா, உங்க அப்பா அம்மா என்ன சந்தேகத்தை கேக்குறேன்னு உன்னை பெத்து போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி உடனே கேள்வியே கேளுங்க. சரி கேள்வியை தான் சொல்லி என்னன்னு பாப்போம். நம்ம ஆண்களையும் பெண்களையும் பாக்குற மாதிரியே நம்ம திருநங்கைகளையும் ஒண்ணா பாக்கணும்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? அதுவா உனக்கு சந்தேகம்? ஆமா. வேற ஒண்ணும் இல்ல புள்ள. அதாவது ஆணா பிறந்த பெண்ணா மாறினவங்க திருநங்கையனும், பெண்ணா பிறந்த ஆணா மாறினா திருநங்கையனும் நம்மளோட அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற ஒண்ணு இல்லைங்க மக்களே. அதாவது நீங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டா அவங்க வாழ்க்கையில முன்னேறத கூட ஹெல்ப் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ஒரு அன்புதான் தேவை. அன்பை காட்டின வெறுத்து ஒதுக்கிறாருங்க அவங்கள. உங்கள ஒருத்தர் நினைங்க, நாங்க இவ்வளவு நடத்திருக்கோமே, இதுல உங்களுக்கும் நீங்க ஒரு ரெண்டு பேருக்கு போய் சொன்னீங்கன்னா அவங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க. அதான் நீங்க எங்களுக்கு பண்ண ஒரு பேருதவியா இருக்குங்க. சரிங்க, இவளை பார்த்தாச்சு நடத்தியாச்சு எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம். இத முடிவுரைய நாங்க சொன்னா நல்லா இருக்காது. அதனால அவ நாங்க யாருக்கு வேண்டி பண்ணமோ அவங்களே சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்க கருத்து என்னங்க மக்களே? சரி, அப்ப அந்த அக்காவை நம்ம வர சொல்லுவோம். எக்கா வாக்கா. தம்பி சொல்லுக்கா. தங்கச்சி எல்லாம் நல்லா பண்ணீங்க. அப்படியாக்கா, ரொம்ப நன்றி. அக்கா குடும்பத்தை பத்தியும் பொதுமக்களுக்கு நல்லாவே எடுத்து சொன்னீங்க. உங்களால ஒரு நாலு பேருக்கு எங்க மேல அன்பு கண்டிப்பா வரும்டா. அந்த அன்பு போதண்டா, நாங்களும் பல தினமும் வாழ்றதுக்கு எங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு எந்த பாதிப்பும் இனிமேல் இருக்காதுன்னு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையே இல்லடா. நீங்க போதண்டா. மேடையில நாங்க ஏதாவது தரதரவா அவங்களை பத்தி பேசியிருந்தாலோ, தவறுதலாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் அதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு என் புதுசா இருப்பா இந்த பெருமை.